யக்ஷ மஹாபலஹ ராஜா ஜயதி சுக்ரீவஹ ராகவேணா பிபாலிதஹ. துவாபர யுகத்தில் யுகத்தில் ராமாவதாரம் ஆனது. ராமநாம மகிமைங்கிறது அதாவது அது வாழ்க்கையில் என்ன வேணால் கொடுக்கும், என்ன கொடுக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன வேணால் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெற சுகங்களில் அப்புறம் மரணத்துக்கு அப்புறமும் மோட்சத்தை கொடுக்குற ஒரு ராமநாமம். இந்த ராமநாம சித்தாந்தத்தினால் மோட்சங்கிற ஸ்தாபித்தவர் போதேந்திர சுவாமிகள்னு இதில் இருக்க நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்தில் என்ன இடம் வந்து போதேந்திராள் சுவாமிகள். அவர் ஒன் ஆஃப் த காமக்கோடி பீடாதிபதி. அந்த அதுக்கப்புறம் வர எல்லாருமே எல்லா வித ரிலீஜியன்ஸ்லேயும் எல்லாருமே ராமநாமங்கிறது ராமநாமத்தினால ஒரு எல்லா வித அனுகூலங்களும் கிடைக்கிறதுங்கிறத எல்லாருமே அதை அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்க நிறையா மகான்கள் எல்லாருமே அதை ரொம்ப விசேஷமாக சொல்கிறார். அதை வந்து ரொம்ப பிரதானமாக எடுத்துட்டு இங்கே ஸ்ரீமதி லதா ராமானுஜம்னு 3 வருஷமாக இங்கே ராமநாம மகிமை நவாகமாக 9 நாள் நடக்கிறது. எல்லோரும் ஒரு ராமாயணம் 24,000 ஸ்லோகம் சொல்கிற பலன் இந்த ராமராமாவில் கிடைக்கிறது, அதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஆனால் சொல்கிறச்சியையும் சொல்கிறவாளுக்கும் கேட்குறவாளுக்கும் அந்த இடமே பரம பாவனமாகிடும். அது எப்படிங்கிறத அனுபவபூர்ணமாக உணரணும். அது பண்ணுறவாளுக்கு தான் அதனுடைய ஒரு அனுபவித்த வாளுக்கு அது நல்லா சொல்ல முடியும். ரொம்ப உயர்ந்த விஷயம். முடிவாக எல்லோரும் வந்து முடிஞ்சவா வந்து கலந்துக்கோங்க, ராமநாமம் சொல்லுங்க. எல்லாருக்கும் உலகத்துக்கே க்ஷேமம். இது ஒத்துருக்குன்னு இல்லை, இது நமக்குன்னு தனியாக எதுவுமே பிரார்த்தனை பண்ண வேண்டாம். ராமநாமம்னு சொல்லி உலகத்துக்கிறோம்னா அதில் நம்மளும் அதில் அடக்கமாயிட்டோம். அதனால் தனியாக நம்ம பிரார்த்திக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இது வந்து உலக க்ஷேமம், எல்லாருமே நல்லா இருக்கணும். ஜீவராசி ஜீவக்கொடிகள் அனைத்து பேருக்கும் இது ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக இவள் பண்ணிட்டுருக்கா. ரொம்ப பெரிய கைங்கரியம். இதுக்கு எல்லாரும் வா வந்து சகாயம் பண்ணணும், நாமும் சொல்லணும், மற்ற எல்லா வித சகாயங்களும் செய்யணும்னு கேட்டு. ராமராமம் நடக்கிறது ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. இந்த தடவை ஆரம்பித்த அன்றைக்கே நைட்டே மழை வந்தது, அதுவே ஒரு பெரிய சுபசகுனமாக இருக்குது நாட்டுக்கு இல்லையா. ஊருக்கும் சரி நாட்டுக்கும் சரி எல்லாம் ராமரை நினச்சா எல்லாம் நல்லதே நடக்கும். நல்ல குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே ராம ஜபம் பண்ணினா அவ்வளோ நல்லது. ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், உடல் பிணி, குடும்ப பிரச்சனை எல்லாம் தீரும். எல்லோரும் சந்தோஷமாக நல்லா இருப்பாங்க. ராம 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 இயத்துல தான் ராமராம நடக்குது. இப்போவும் எனக்கு எக்ஸாம் தான், நான் டெய்லியும் எக்ஸாமுக்கு இங்கே ராமநாமம் சொல்லிட்டு தான் நான் எக்ஸாமுக்கே போவேன். நான் ராத்திரி கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு 12 o'clock வரைக்கும் ராமநாமம் சொல்லிட்டு தான் தூங்குவேன். குழந்தைங்கள்லாம் வந்து அவளுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணி ராமநாமம் சொல்லி கிஃப்ட் கொடுக்குறேன்.